ஃபிக்ஸ் லைன் நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நான் என்ன சொல்லி தர போகிறேன்னா, உங்களோட ஆர்டினரி ஆதார் கார்டை வந்து எப்படி பிவிசி கார்டை பிவிசி பிளாஸ்டிக் கார்டை வந்து ஆன்லைன் மூலமாக வந்து பிரிண்டிங் பண்ணி எப்படி வந்து உங்களுக்கு ஆர்டர் போட்டு வாங்குறதுன்னு நான் சொல்லி தர போகிறேன். ஸோ இது வந்து ஒரிஜினல் ஆதார் கார்டுக்கு பதிலாக வந்து யூஸ் ஆகும். ஸோ உங்கள் ஒரிஜினல் கார்டு வந்து வீட்டில் சேஃபாக இருக்கும், இதை வந்து அதுக்கு பதில் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் விசிட் பண்ண வேண்டிய சைட் www.printmyaadhar.com இந்த வெப் அட்ரஸ் போங்க. இந்த பிவிசி கார்டு குவாலிட்டி வந்து எந்த கடையிலுமே இந்த இவங்க கொடுக்குற குவாலிட்டி கிடைக்காது. அதனால தான் நீங்கள் நான் சொல்கிறேன், இந்த சைட்டுக்கு நீங்கள் விசிட் பண்ணி இதில் என்ன பண்ணோன்னா, டவுன்லோட் இ ஆதார்னு ஒரு லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணதுமே உங்களோட கவர்மெண்ட் நம்ம ஆதார் கவர்மெண்ட் சைட்டோட ரீடைரக்ட் ஆகிரும். ஸோ அதில் வந்து உங்களோட என்ரோல்மெண்ட் நம்பர்லாம் கொடுக்கணும். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். டவுன்லோடு இ ஆதார் கிளிக் பண்ணதுமே அந்த நம்ம கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் சைட் வரும். அதில் வந்து அந்த ஆதார்னு ஒரு ரேடியோ பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிட்டு என்ரோல்மெண்ட் நம்பரை கொடுக்கணும், நேம், பின் கோட், அப்புறம் அந்த இமேஜில் கொடுக்கப்பட்டுள்ள நம்பரை எடுத்து கெட் ஒன் டைம் பாஸ்வேர்டு கொடுத்தோம். உங்கள் மொபைல் ஃபோனுக்கு ஒரு பாஸ்வேர்டு வரும், அந்த பாஸ்வேர்டை பார்த்து அப்படியே வந்து என்டர் ஓடிபி அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் கொடுக்கணும். கொடுத்ததுமே கீழே வேலிடேட் அண்ட் டவுன்லோடுனு ஒரு பட்டன் இருக்கும், அது ஆட்டோமேட்டிக்காக எனேபிள் ஆகும். அதை கிளிக் பண்ணி அந்த ஒரு ஃபைல் வந்து உங்களுக்கு கிடைக்கும் பிடிஎஃப் ஃபார்மெட்டில், அந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணி உங்கள் கம்ப்யூட்டரில் சேவ் பண்ணுங்கள். அடுத்த நேரம் இந்த சைட் வாங்க, printmyaadhar.com வாங்க. வாங்க வந்ததும் இதில் என்ன பண்ணணும்னா, அப்லோடு இ ஆதார் ஃபைல்ஸ்னு இருக்கும், அந்த பட்டனை கிளிக் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஆர்டரோட ரேட் ஒரு கார்டோட ரைட் சைடில் கொடுத்துருப்பாங்க. ஓகே, 5-4 கார்டு டோட்டலாக வந்து வாங்கியாச்சுன்னா எவ்வளோ ரூபாய் போட்டிருக்காங்க. நீங்கள் வந்து அப்லோடு இ ஆதார் ஃபைல்ஸ் அந்த பட்டன் கிளிக் பண்ணணும். ஓகே, கிளிக் பண்ணதுமே வந்து ஒரு போர்ட்டலுக்கு ஓப்பன் ஆகும். கண்டிப்பாக வந்து இந்த சர்வீஸை யூஸ் பண்ணாக்கு இந்த printmyaadhar.com-க்கு ஒரு அக்கௌண்ட் வந்து உங்களுக்கு வேணும். ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் யூஸர்னா நீங்கள் வந்து ஒரு அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணிவிடுங்க. க்ரியேட் பண்ணதும் எப்படி சொல்லித்தரேன், அந்த அப்லோடு இ ஆதார் ஃபைல்ஸ் பட்டன் கிளிக் பண்ணதுமே அந்த போர்ட்டல் பேஜுக்கு போயிடும். இதான் அந்த போர்ட்டல் பேஜ். ஸோ இதில் வந்து ரெஜிஸ்டர்னு ஒரு வலர் சைடு இருக்கும், உங்களுக்கு ஏற்கனவே அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா லாகின் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வலர் சைடில் உங்கள் நேம், ஃபுல் நேம், அப்புறம் உங்களோட மொபைல் நம்பர், அப்புறம் வந்து உங்களோட இமெயில் அட்ரஸ் எல்லாமே, உங்கள் ஒரிஜினல் இமெயில் அட்ரஸ் கொடுங்க, அப்புறம் பாஸ்வேர்டு. சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க நண்பர்களே, இன்னும் நிறைய அப்டேட்ஸ் இருக்குது, உங்களுக்கு எல்லாமே யூஸ் ஆகும். ஸோ ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்கள சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுருங்க. ஸோ ரெஜிஸ்டர் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் எல்லாம் ஃபில் பண்ணதுக்கப்புறம். ஓகே, வந்து உங்கள் மொபைல் ஃபோனுக்கு ஒரு சரி உங்கள் இமெயில் அட்ரஸுக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு மெயிலாக எந்த டைமில் கொடுத்தீங்களோ அந்த மெயில் இன்பாக்ஸை ஓப்பன் பண்ணுங்கள். பாஸ்வேர்டு இருந்துச்சு, நான் அதை ஓப்பன் பண்ணேன். ஸோ அந்த கோடை வந்து அப்படியே காப்பி பண்ணி இங்கே வந்து கொடுத்துடணும். சப்மிட் பட்டன் கொடுத்ததுமே உங்களை ஆக்டிவேட் ஆகிரும் ஆட்டோமேட்டிக்காக இந்த அக்கௌண்ட்டு printmyaadhar.com-ல உங்கள் அந்த போர்ட்டலில் வந்து உங்களை அக்கௌண்ட் வந்து ஆக்டிவேட் ஆகிரும். அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, எத்தனை கார்டு வந்து உங்களுக்கு வேணும்னு அங்கே மேலே கொடுக்கணும், நம்பர் ஆஃப் கார்ட்ஸ். அப்புறம் உங்களோட எந்த ஏரியா வந்து ஷிப்பிங் அட்ரஸ், உங்களோட பின்கோடை கொடுத்து கால்குலேட்டர் கிளிக் பண்ணதுமே வந்து எவ்வளோ ரூபாய் உங்கள் ஏரியாவுக்கு ஷிப்பிங் சார்ஜ் வரும் எல்லாமே டீட்டெயில்ஸை போட்டிருப்பாங்க. 10 கார்டுக்கு 600 ரூபாய் வருது எல்லாமே சேர்த்து ஷிப்பிங் சார்ஜோட. ஓகே, 600 ரூபாய் 83 பைசா. இப்போ வந்து 3 கார்டுக்கு என்ன ரேட்டு வரும் நான் பார்க்குறேன். ஸோ அந்த நம்பர் ஆஃப் கார்ட்ஸில் 3 மாற்றிட்டு கால்குலேட்டர் கொடுத்தா 3 கார்டாக வாங்கியாச்சுன்னா 3 கார்டுக்கு 150, அப்புறம் ஷிப்பிங் சார்ஜ் 48, டேக்ஸ் 9.3, அப்புறம் வந்து ஆன்லைன் மூலமாக காசு கட்டுறதுக்கு ஒரு கமிஷன் கொடுப்பாங்க, பிடிப்பாங்க, அது 8 ரூபாய் போக காசு. இங்கே கீழே வந்து நீங்கள் ஒரு ஃபைல் டவுன்லோட் பண்ணிங்க எல்லா ஆதார் போர்ட்டல்லேருந்து, அந்த ஃபைலை வந்து சூஸ் ஃபைலை கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஃபைலை ஆட் பண்ணி விடணும். ஓகே, கொடுத்துட்டு ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் இதில் வந்து உங்களோட பின்கோடு, அப்புறம் உங்களோட நேம், அப்புறம் காப்பீஸில் எத்தனை பிவிசி கார்டு வேணுமோ அதை கிளிக் பண்ணிவிட்டு அப்லோடு கொடுத்ததுமே இந்த ஃபைல் வந்து அவங்க சர்வருக்கு போயிடும். ஓகே, அடுத்தது என்ன பண்ணிங்கன்னா, நெக்ஸ்ட்டுன்னு ஒரு பட்டன் ஒரு ரைட் சைடில் இருக்கும், நெக்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுற நண்பர்களை, நெக்ஸ்ட் பட்டன் கொடுங்க. நெக்ஸ்ட் பட்டன் கிளிக் பண்ணோம்னா உங்கள் பில்லிங் அட்ரஸ் கேட்கும், எந்த அட்ரஸ்க்கு பில் பண்ணுமோ எந்த அட்ரஸுக்கு அனுப்பணும். ஸோ நீங்கள் ரெண்டுமே பில்லிங் அட்ரஸாகவும் ஷிப்பிங் அட்ரஸும் சேம்னா
நீங்கள் வந்து பில்லு போகிற அட்ரஸும் உங்களுக்கு வந்து கிடைக்க இந்த பிவிசி கார்டு வாங்குகிற அட்ரஸும் சேமாக இருந்துச்சுன்னா சேம் ஆஸ் பில்லிங் அட்ரஸ்ன்னு கொடுத்தா போதும். அதனால் ஒருக்கா தான் அந்த ஒரு பாக்ஸை மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணிட்டா போதும், பில்லிங் அட்ரஸ் மட்டும் ஃபில் பண்ணால் போதும், ரைட் சைடில் ஷிப்பிங் அட்ரஸில் ஆட்டோமேட்டிக்காக இதே அட்ரஸ் சேம் அட்ரஸ் அங்கே வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்கள் நேம், அப்புறம் உங்களோட அட்ரஸ், உங்கள் மொபைல் நம்பர், அப்புறம் சிட்டி ஸ்டேட் எல்லாமே வந்து தெளிவாக கொடுக்கணும். ஏன்னா இந்த அட்ரஸ் தான் அவங்க அந்த ப்ரிண்ட் அவுட் பிவிசி கார்டை வந்து உங்களுக்கு அனுப்பி தருவாங்க. இந்த இந்த கார்டு வந்து ரொம்பவே குவாலிட்டியாக இருக்கும். இந்த இந்த மாதிரி பிவிசி குவாலிட்டி கார்டு வந்து எங்கேயுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லோக்கல் ஷாப்பில் கண்டிப்பாக கிடைக்காது. ஸோ இது வந்து இந்த இந்த மாதிரி கார்டு நீங்கள் வாங்கியாச்சுன்னா உங்கள் லைஃப் லாங் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், சேஃப் தான். சேஃபும் கூட உங்கள் ஒரிஜினல் வந்து ஆதார் கார்டு கலையாது. ஸோ அதுக்கு பதிலாக இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு உங்கள் சேமாஸ் பில்லிங் அட்ரஸ் கொடுத்தா இங்கே வந்துடும் அதே சேம் அட்ரஸ். அடுத்து நெக்ஸ்ட் கீழே பட்டன் கொடுத்ததும் அடுத்த ப்ராசஸ் போயிடும். அடுத்து ஆர்டர் சம்மரி, உங்களோட வேல்யூ எவ்வளோ ரூபா பே பண்ணால், ஒரு கார்டு தான் ஆர்டர் போட்டேன், ஷிப்பிங் சார்ஜ் 48. ஒரு கார்டு ஆர்டர் போடுறது நஷ்டம். ஸோ நீங்கள் 5 கார்டாக வாங்கியாச்சுன்னா வந்து ஷிப்பிங் சார்ஜ் வரும் 48 ரூபா தான் வரும். ஸோ 5-6 கார்டாக வந்து வாங்கிடுங்க, அப்புறம் டோட்டல் போட்டு நீங்கள் பே பண்ணுங்கள். அப்புறம் வந்து இதில் வந்து பெஸ்ட்டு பேமெண்ட் கேட்வே பார்த்தீங்கன்னா சிட்ரஸ். மீதியெல்லாம் வந்து பழையாலும் சேஃப் கிடையாது, புதிய பேமெண்ட் நெட்வொர்க். ஸோ சிட்ரஸில் வந்து ரேடியோ பட்டன் கிளிக் பண்ணி ப்ராசிட்டிவ் ப்ளே பட்டனை கிளிக் பண்ணதுமே பேமெண்ட் கேட்வே போகும். அதில் வந்து உங்களோட டெபிட் கார்டு மூலமாக பே பண்ணிக்கலாம், இன்டர்நெட் பேங்கிங் மூலமாக பே பண்ணிக்கலாம். இப்போ எல்லாருக்குமே டெபிட் கார்டு இருக்கும். ஸோ உங்கள் ஏதாவது ஒரு பேங்க் கார்டு இருக்கும். ஸோ உங்கள் பேங்கை வந்து விசா மாஸ்டர் அப்படி இப்படி ஏதாவது ஒரு லோகோ வந்து உங்கள் கார்டு ஃப்ரண்டில் ப்ரிண்ட் ஆகிருக்கும். ஸோ விசானா கீழே நீங்கள் இந்த உங்கள் கார்டு டைப் விசா அப்படி சூஸ் பண்ணிவிட்டு உங்கள் கார்டு நம்பர் என்ட்ரி பண்ணி நேமு, அப்புறம் உங்கள் கார்டுக்கு பின்னாடி ஒரு 3-டிஜிட் நம்பர் கொடுத்துருவோம், அதான் சிவிவி நம்பர். அந்த சிவி நம்பர் என்ட்ரி கொடுத்துட்டு பேனை கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு ஒரு 1-டைம் பாஸ்வேர்டு வந்து உங்கள் பேங்க் மூலமாக வரும். ஸோ அந்த 1-டைம் பாஸ்வேர்டை வந்து இங்கே அந்த பார்த்து இங்கே டைப் பண்ணி பே கன்ஃபார்ம் கொடுத்தாச்சுன்னா உங்கள் பேங்க் மூலமாக இவ்வளோ ரூபா வந்து அவங்க ஆட்டோமேட்டிக்காக பிடிச்சிருவாங்க. அடுத்து என்ன நடக்குனா ஒரு பில்லு ஜென்ரேட் ஆகும். ஸோ இந்த பில்லு ஜென்ரேட் ஆகி ஒரு 10 நாளைக்குள்ளாடி உங்களுக்கு கார்டு வந்து வீட்டில் வந்து டெலிவரி ஆகிரும், பிவிசி கார்டு. இது ஒரு நல்ல சர்வீஸ், யூஸ் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்டை சந்திக்கிற நண்பர்களே, அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதுங்க. ஓகே ஓகே.